ஈரோட்டில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதாக பொறியியல் பட்டதாரி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சண்டிகாரிலிருந்து ஈரோடு வழியாக மதுரை நோக்கி வந்த விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி ஈரோடு ரயில்வே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தர்மபுரியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான சரவணகுமார் மற்றும் சரத்குமார் ஆகிய இருவரும் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இருவரிடமிருந்து 17 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.